ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நிக்சன். யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆராய்ச்சி ஒன்று நடத்தப்பட்டிருக்குது. என்ன ஆராய்ச்சின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் குறைந்தபட்சம் 6.8 மணித்தியாலங்கள் ஒரு நாளைக்கு தூங்க வேண்டும். அதற்கும் குறைவாக, மிகவும் குறைவாக தூங்குகிற மனிதர்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அவர்கள் எவ்வாறான சவாலான சூழ்நிலைகள், என்னென்ன நோய்களை எதிர்கொள்ள நேரிடும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஆராய்ச்சி ஒன்று நடத்தப்பட்டிருக்கு. அந்த ஆராய்ச்சியின் முடிவில் என்னென்ன ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றது தான் இன்றைய தினம் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதற்கு முதல், இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையில் நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், அதிகமாக இந்த சோசியல் மீடியா பாவிக்கிறது அப்படின்றது நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகுது. ஸோ அதில் இருக்கிற மோகம் காரணம்னால இப்போ இருக்கிற யங் பர்சன், அதாவது நல்ல இளைஞர் யுவதிகள் எல்லாம் அதிகமாக இந்த சோசியல் மீடியா பாவிக்கிறனால, வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், யூடியூபாக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், இப்படி இன்னும் நிறைய சோசியல் மீடியாலாம் இருக்கிற காரணத்தினால ஒரு நாளைக்கு தூங்குற நேரம் பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு இதை நம்மளோட ஜெனரேஷனுக்கு முதல் உள்ள ஜெனரேஷனில் பார்த்தீங்கன்னா, அவங்க எப்போ தூங்குவாங்கன்னா ஒரு 10 மணிக்கு முதலே தூங்கிடுவாங்க. ஒரு எட்டு ஒன்பது மணியே பெரிய டைம், ஒன்று எட்டு மணிக்கெல்லாம், இரவு 8 மணிக்கெல்லாம் தூங்கிடுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சமுதாயம் ஒரு 12 மணி தோளக்குள்ள பார்த்திங்க எப்படி இருந்துச்சுன்னா, இரவு 12 மணி ஆனால் கூட தூங்குறதில்ல. சில பேர் பார்த்தீங்கன்னா 1 மணி 2 மணி தாண்டி கூட தூங்குறவங்க இருக்கிறாங்க. காரணம், இந்த சோசியல் மீடியாலையெல்லாம் அதிகமாக ஈடுபடுறது. ஸோ இதனால் தூங்குற வீதங்கள் குறைந்து கொண்டே போகுது. இன்னும் ஒரு சில மனிதர்கள் அதிகமாக வேலை செய்கிற காரணத்தினால அவங்க தூங்குற வீதங்களும் குறைவாக இருக்குது. ஸோ இன்றைய தினம் இந்த மாதிரியான பல காரணங்களால் தூக்கம் அப்படின்றத வந்து குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு தூங்குற மனிதர்களினுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை அப்படின்றது தான் இந்த ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதர் குறைந்தபட்சம் அந்த ஆராய்ச்சியில் சொல்ல வர்றது, குறைந்தபட்சம் தூங்குற மனிதர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, அவர்களால் முதலாவது என்ன நோய்கள் வரும் அப்படின்றத சொல்கிறேன். அதாவது நீரழிவு சம்பந்தப்பட்ட நோய் அவர்களுக்கு ஏற்படலாம், இருதயம் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்படலாம், மனநோய் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. இப்படி இன்னும் முக்கியமான பல நோய்கள் உருவாகிறதுக்கான ஒரு லிஸ்ட்டே போட்டிருக்கிறாங்க. ஸோ அதையும் தாண்டி அவங்க சொல்கிறது, அவங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமாக ஏதாவது அவங்கள்ட்ட நிறைய பணம் இருந்தால் கூட, இல்லைனா வேறு ஏதாவது பணம் சார்ந்தது, பணம் சாராத வேறு ஏதாவது உதவிகள் செய்கிறதுனா கூட நிறைய ஜோசிப்பாங்களாம். அதாவது சுயநலமாக இருக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளுவாங்க, சுயநலமாக இருக்கிறதுக்கு பழகுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு முக்கியமான காரணம், அவங்க அந்த மனிதர் குறைந்தபட்சம் தூங்குகிற மனிதர்களுக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் வாழ பழகி கொள்வாங்களாம். ஸோ முக்கியமாக சுயநலமாக இருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, அவர்களால் சரியான ஒரு சூழ்நிலையில் சரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கு தயங்குவாங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு அவங்களுடைய மனநிலை பார்த்திங்க எப்படி இருந்துச்சுன்னா, குழப்பமாகவே இருக்குமாம். அதிகமான குழப்பமான சூழ்நிலைகளை அவர்கள் ஏற்படுத்தி கொள்வாங்களாம். ஸோ இது சம்பந்தப்பட்ட இப்படியான பல குழப்பமான விஷயங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் வரும், இப்படியான சவாலான சூழ்நிலைகளும் அவர்களுக்கு ஏற்படுமாம். இப்படி வாழ்க்கையில் இன்னும் முக்கியமான பல பிரச்சனைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் வர்றதுக்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் தூங்குறதுனால தான் ஏற்படுது அப்படின்றத இந்த ஆராய்ச்சியில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதையும் தாண்டி உண்மையாகவே வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நல்ல, அதாவது பேசிக்காக ஒரு ஆராய்ச்சியினால தான் நாங்கள் இதை தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்றது இல்லை. நார்மலாக ஒரு நாளைக்கு நல்லா நம்ம தூங்குவோம்னா, நிம்மதியாக தூங்கும் பொழுது எங்களுக்கு நேர்மறையான எண்ணங்களை நம்மளால் சிந்திக்க முடியும், எங்களுக்கு தேவைப்படாத சிந்தனைகள் எல்லாம் எங்களால் அகற்ற முடியும். அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் எங்களுக்கு வராது, பாசிட்டிவாக திங்க் பண்ண வலிக்கிடுவோம் நாங்கள். அதே மாதிரிக்கு நல்ல விஷயங்கள் எங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நடக்கிறது போல தோணும். ஏன்னா நாங்கள் ரிலாக்ஸாக இருக்கிறோம். ரிலாக்ஸாக இல்லை அப்படியா இருந்துச்சுன்னா வந்து குறைந்தபட்ச தூக்கம், குழப்பம், விறுவிறுப்பு, இல்லைன்னா ஏதாவது ஒரு அவசரமான வாழ்க்கையில் வாழ்றது போல பல ஒரு வித்தியாசமான தோட்ஸுக்குள்ளே நாங்கள் வந்துடுவோம். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 6.8 மணித்தியால எங்களாவது ஒரு நாளைக்கு நல்லா நிம்மதியாக தூங்குங்க. தூங்கி எழும்பும் பொழுது நீங்கள் நல்லா ரிலாக்ஸாக இருப்பீங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உங்களோட மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நீங்கள் நல்ல மகிழ்ச்சியோட புத்துணர்வோட வந்து அந்த நாளை வந்து தொடங்குவீங்க. ஸோ எந்த ஒரு குழப்பமும் இருக்காது. வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் தோன்றும், நல்ல மனிதர்களை சந்திக்கிறதுக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும், உங்களுக்கு உங்களுடைய உடல்களில் இருக்கிற நோய்கள் கூட இல்லாமல் போகும், புதிய நோய்கள் வராது. இப்படி வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல சம்பவங்கள், நல்ல வழிகள் உருவாகிறதுக்கு நிம்மதியாக முதலாவது தூங்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. உடலுக்கு நல்ல ரெஸ்ட் ஒன்று, அதாவது நல்ல ரிலாக்ஸ் ஒன்று கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த ஆராய்ச்சியில் சொல்ல வர்றாங்க. ஸோ குறைந்தபட்சம் தூங்குகிற மனிதர்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு குழப்பம், ஏதாவது ஒரு நோய், ஏதாவது ஒரு தவறான சிந்தனைகள், ஏதாவது ஒரு சுயநலம் சார்ந்த விடயங்களில் சம்பவங்களில் ஈடுபடுற மனிதர்களாக இருப்பாங்க. அதே சமயத்தில் நிம்மதியாக நல்லா தூங்குற மனிதர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாகவும், குழப்பம் இல்லாமல், நேர்மறையாக சிந்தித்து, நல்ல சிந்தனைகளோட, நல்ல மனிதர்களோட பழகக்கூடிய நல்ல ஒரு பர்சனாக இருப்பாங்க அப்படின்றது இந்த ஆராய்ச்சியினுடைய முடிவாக இருக்குது. சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படியா இருந்துச்சுன்னா, இன்னும் பல விஷயங்கள், பல லிஸ்ட்டுகள் அதில் போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சுக்கொள்வது சுருக்கமாக சொல்லணும்னா, வாழ்க்கையில் நல்லா நிம்மதியாக தூங்குறவங்க சந்தோஷமான சூழ்நிலைகளாக இருக்கும். நிம்மதி, அதாவது குறைந்தபட்சம் தூங்குற மனிதர்கள் நிம்மதி இல்லாமல், குழப்பம்
குழப்பமாக இருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த ஆராய்ச்சியினுடைய சுருக்கம்னு சொல்லலாம். ஸோ உங்களுடைய வாழ்க்கையிலேயே நிம்மதியாக சந்தோஷமாக நீங்கள் வாழணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் எவ்வளவு பிஸியான பர்சனாக நீங்கள் இருந்தாலும் நிம்மதியாக தூங்குங்க. நிம்மதியாக தூங்குனீங்க அப்படின்னா தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாட்களும் ஒரு நல்ல குவாலிட்டியான நாளாக இருக்கும், நல்ல ஒரு பாசிட்டிவான நாளாக இருக்கும், சந்தோஷமான நாளாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே இல்லை. ஸோ எவ்வளவு முக்கியமான வேலைகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு முக்கியமான பிஸியான பர்சனாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரு ஓரம் வைத்துட்டு உங்களுக்கு ஒரு நாளைக்கு 6:00 to 8:00 தியாலயங்கள் கூட நீங்கள் தூங்குறதுக்கு நேரம் உங்களுக்கு ஒதுக்க முடியலைன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பல நோய்களோடையும் ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு மனிதராக தான் வாழ்வீங்க அப்படின்றது, திருப்தி இல்லாத மனிதராக தான் வாழ்வீங்க அப்படின்றதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஸோ நல்லா தூங்குங்க, பாசிட்டிவான நல்ல தோட்சிகளை உருவாகும் உங்களுக்கு, சந்தோஷமாக வாழ்க்கையில் வாழுங்க. ஸோ இதுபோல் இன்னும் ஒரு ஹெல்த் சம்மந்தப்பட்ட உங்களுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு, எல்லாருடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ள ஒரு முக்கியமான வீடியோவோட மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.